வணக்கம் நண்பர்களே, சிவாலய ஓட்டத்தின் 10வது கோயிலான திருவிதாங்கோடு சிவன் கோயிலுக்கு தான் நான் வந்திருக்கேன். இந்த கோயில் கிபி 9ஆம் நூற்றாண்டில் உள்ள கோயிலாகும். ஆய் மன்னனான கோக்கரநத்தடகர் காலத்தில் கட்டப்பட்டு படிப்படியாக வளர்ச்சி அடைந்து ரொம்பவே கம்பீரமாக நிற்கிற ஒரு கோயில். இந்த கோயில் நாகர்கோயிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலையும் தக்கலையிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மேப் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த காணொலி ரொம்பவே வித்தியாசமாக இருக்க போகுது. காணொலிக்குள்ளே வாங்க, ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த கோயிலின் வளாகத்துக்குள்ள மிக பெரிய அரச மரமும் அதை சார்ந்த இடத்துல கணபதியோட சன்னதியும் தாண்டி போகும்போது வலது பக்கம் கோயிலுக்கு சொந்தமான ஒரு குளத்தையும் பார்க்க முடியும். திருவிதாங்கோடு ஊர் வேணாட்டரசர்கள் காலத்தில் தலைநகராக இருந்த ஊர். பின்னர் இந்த ஊர் ஆங்கிலேயர்களால் ட்ரிவாங்கூர் என அழைக்கப்பட்டது. இந்த ஊரின் பழைய பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருமுதாங்கோடு என்று அழைக்கப்பட்டது. இதை திருக்கண்ணன்கோடு கோயிலில் இருக்கிற கல்வெட்டுகள் மூலம் அறிய முடியுது. இந்த ஊருக்கும் திருக்கண்ணன்கோட்டுக்கும் பக்தி ரீதியாக ஒரு தொடர்பு இருந்ததை இந்த கோயில்களில் இருக்கிற நிபந்த கல்வெட்டுகள் மூலம் அறிய முடியுது. குளத்தை கடந்து போன உடனேயே ஒரு நுழைவு மண்டபம் மற்றும் அதை சார்ந்த சிற்பங்களையும் பார்க்க முடியும். ரொம்ப அழகான நேர்த்தியான சிற்பங்கள் இந்த கோயில் நுழைவு வாசல்லையே பார்க்க முடியும். இந்த கோயிலை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 3 ஏக்கர் நிலப்பரப்புக்குள்ள 15 அடி உயர சுற்றுச்சுவரோட ஒரு தெய்வீக கோட்டையாகவே காட்சியளிக்குது. முதன்மை வாசலை தாண்டி கோயில் வளாகத்துக்குள்ளே போன உடனே 2 தனித்தனி சன்னதிகளை பார்க்க முடியும். சிவனோட சன்னதி வாசலுக்கு நேராகவும் பெருமாளோட சன்னதி தெற்கு பக்கத்தில் இருக்கிறதையும் பார்க்க முடியும். இந்த கோயில் மிகவும் பிரம்மாண்டமான கிட்டத்தட்ட 1200 வருட பழமையான கோயில். இந்த கோயில் வெளிப்பிரகாரத்தை சுற்றும்போது அதன் தெய்வீகத்தன்மையும் சிறந்த சிற்பங்களையும் உணரவும் அறியவும் முடியும். வெளிப்பிரகாரத்தை சுற்றி இயற்கை வனப்பும் கற்கள் பதியப்பட்ட பாதை மட்டும் இல்லாமல் பல தரப்பட்ட பாவி விளக்குகளையும் பார்க்க முடியும். இந்த பாவி விளக்குகள் பெண்களின் அழகையும் முக்கியத்துவத்தையும் உணர்த்தும் விதமாக இளம் வயதிலிருந்து முதுமை வருவரை உள்ள பெண்களின் சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. தேவதாசிகளை மாதிரி வைத்தே சிற்பிகள் இந்த சிற்பங்களை உருவாக்கியதாக ஒரு கூற்று நிலவுது. இதில் நிறைய கலவி சிற்பங்கள் கூட அடங்குது. இந்த கலவி சிற்பங்கள் செழுமையின் அடையாளமாகவே பறைசாற்றப்படுது. மேலும் ஆன்மீகத்துக்கும் அன்பிற்கும் உள்ள அர்த்தமுள்ள தொடர்பை விளக்கும் விதமாக சூத்திரம் கொண்டதாக இந்த சிற்பங்கள் இருக்குது. இந்த பாவை விளக்குகள் வேறு எந்த கோயில்களிலும் இல்லாத ஒரு அற்புதமாக தான் இங்கே கருதப்படுது. இந்த சிற்பங்கள் மற்றும் சிற்பம் சார்ந்த கட்டிடங்கள் வேணாட்டரசர்கள் கட்டி கௌரவித்து சென்றுள்ளனர் என்றே சொல்லலாம். வெளிப்பிரகாரத்தில் தெற்கு, மேற்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் தனித்தனி பெரிய வாசல்கள் உள்ளது கோயிலுக்கு மேலும் அழக சேர்க்குது. பெரிய பாரம்பரியம் பழமை உள்ள இந்த கோயில் இயற்கையின் கருவறைக்குள்ள பத்திரமாக இத்தனை காலம் பாதுகாக்கப்பட்டுள்ளது மிகவும் அதிசயமான ஒன்று தான். வெளிப்பிரகாரத்தை சுற்றி முடிக்கிறதுக்குள்ளவே வேணுங்கிற அளவுக்கு பாவி விளக்கு சிற்பங்கள் மற்றும் பல வகையான சூத்திரங்களை உள்ளடக்கிய கலவி சிற்பங்களும் மற்றும் சித்தர்களின் சிற்பங்களும் ரொம்பவே அருமையாகவே சித்தரிக்கப்பட்டிருக்கு. வெளிப்பிரகாரத்தில் வடகிழக்கு மூலையில் சாஸ்தாவோட சன்னதியை பார்க்க முடியுது. வெளிப்பிரகாரத்தை சுற்றி முடித்த உடனேயே எந்த சன்னதிக்கு முதல்ல போகணுன்னு யோசிக்கும் போது என்ன ரொம்ப கவர்ந்தது சிவனோட சன்னதி தான். இந்த சன்னதியில் செப்புத்தகடு பொதியப்பட்ட கொடிமரமும் அப்புறம் அதை தாண்டி ஒரு அழகான பலிபீடமும் மட்டும் இல்லாமல் 2 துவாரபாலகர்கள் ரொம்ப துல்லியமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது
ரொம்பவே எல்லோரையும் ஈர்க்கும். இந்த துவாரபாலகர்களின் மேனி மற்றும் நகைகள் ரொம்பவே தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் பிரமிப்பு அடைய வேண்டிய ஒன்று தான். அது மட்டும் இல்லாமல் துவாரபாலகர்களின் வலது பக்கமும் இடது பக்கமும் கர்ணன் மற்றும் அர்ஜுனனின் சிற்பம் வில்லை ஏந்தியவாறு ஆள் உயர சிற்பமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த சிற்பத்தை பொறுத்தவரை அவர்கள் ஏந்திய வில் கூட கல்லால் வடிவமைக்கப்பட்டிருப்பது வேணாட்டரசர்களின் சிற்பிகள் பாண்டிய நாட்டிலிருந்து வந்து குடிபெயர்ந்தவர்கள் என்ற கூற்றை நிரூபணம் செய்யுது. வரிசையாக இந்த நான்கு சிற்பங்களை பார்க்கும் போதே இந்த கோயிலின் பிரம்மாண்டத்தை உணர முடியும். இது மட்டும் இல்லாமல் முன்மண்டபத்துக்குள்ளே நுழைந்தவுடன் கல்லாலான பல தூண்களும் தூண்களில் வடிவமைக்கப்பட்ட நுட்பமான மற்றும் சிறிய சிறிய சிற்பங்களும் எல்லாரையும் மலைக்க வைக்கும். இந்த வாடா விளக்கு மண்டபம் நிறைய சிற்பங்களை கொண்டது. கணபதி, கரும்பு வில்லோடு உள்ள மன்மதன், கண்ணன் மற்றும் பலதரப்பட்ட முனிவர்கள் மட்டும் இல்லாமல் யாழியின் சிற்பமும் ரொம்ப தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது வேணாட்டரசர்களின் ஆழ்ந்த திறமையை எடுத்து காட்டுது. இந்த வாடா விளக்கு மண்டபம் முழுவதுமாக கற்களால் செய்யப்பட்டது தான். அதாவது தூண்கள் மற்றும் கூரைகள் எல்லாமே கற்களால் செய்யப்பட்டிருக்கு. இதில் இருக்கிற விரல் அளவுக்கு இருக்கிற சிறிய துளைகள் கொண்ட சிற்ப வேலைப்பாடு ரொம்பவே சிற்ப வேலைப்பாட்டின் உச்சம் எனலாம். ஏன்னா இந்த சிற்பம் அச்சில் வார்த்தது போல ரொம்பவே ஆச்சரியத்தை அள்ளித்தருது. இந்த வாடா விளக்கு மண்டபத்தை தாண்டி போகும்போது இந்த கோயிலின் பொக்கிஷமான கருவறை உள்பிரகாரத்தோட கூடிய பிரம்மாண்டத்தோடு பார்க்க முடியும். இந்த சிவன் கோயிலை பொறுத்தவரை கருவறையின் பழமை கிபி 9வது நூற்றாண்டு வரை போகுது. அப்படியானால் இந்த கோயிலின் பழமை கண்டிப்பாக 8வது நூற்றாண்டை சார்ந்ததாக கொள்ள முடியும். இந்த கருவறையை மேலும் அலங்கரிக்கும் விதமாக இதை சுற்றி உள்பிரகாரமும் மற்றும் சுற்று மண்டபமும் வேணாட்டரசர்கள் கட்டி அவர்களின் சிற்பங்களையும் தூண்களில் வடிவமைச்சிருக்காங்க. மேலும் சூரிய வெளிச்சம் சரியான அளவு கிடைக்கும் வண்ணம் பல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. உள்பிரகாரத்தின் வடக்கு பக்கம் எல்லா கோயில்களை போல தீர்த்தமடையும் நிர்மால்ய மூர்த்தியும் வீற்றிருக்கிறத பார்க்க முடியும். கருவறையின் அடித்தான பகுதியில் வட்டெழுத்தாலான கல்வெட்டுகளை பார்க்க முடியுது. இந்த கல்வெட்டுகள் தான் இந்த கோயிலின் பழமையை பறைசாற்றுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கருவறையின் பக்கத்தில் நிலையான ஒரு பாறை அமைப்பு உள்ளது. இந்த பாறை அமைப்பின் மீதும் வட்டெழுத்தாலான கல்வெட்டு உள்ளது. இது போன்ற பாறை மீதான கல்வெட்டு திருவிடைக்கோடு சடையப்பர் கோயிலையும் காண முடியும். பாறையின் மீது கட்டடங்கள் கட்டுவது ரொம்ப உறுதியானது என்பது ஆய்மன்னர்களின் காலத்திலேயே நிரூபணம் செய்யப்பட்டிருக்கு. இந்த கருவறை பழமையையும் பிரம்மாண்டத்தையும் மட்டும் இல்லாமல் பல வட்டெழுத்து கல்வெட்டுகளையும் நரசிம்மன் இரணியனை கொல்வது போன்ற காட்சியும் நடராஜர் நடனமாட காட்சியும் மட்டும் இல்லாமல் பூதங்கள் தேவதைகள் என ஆய்மன்னர்களின் கட்டடக்கிளை அம்சங்கள் அழகாகவே பொருந்தியுள்ளது. இந்த கோயிலின் அதே அமைப்பு திருவிடைக்கோட்டு சடையப்பர் கோயிலையும் காண முடியும். இந்த இரு கோயில்களும் ஆய்மன்னனான கோக்கர்ணத்தடகர் காலத்தில் கட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. Thank you.
இப்பிரகாரம் முடிவில் வடகிழக்கு பகுதியில் நடராஜர் சிவகாமி அம்மையாரோட வீற்றிருக்கிறத செம்பாலான ஒரு சிற்பம் மூலம் வடிவமைச்சிருக்காங்க. இந்த சிற்பமும் ஆளூர் சிவன் கோயிலில் இருக்கிற சிற்பமும் ஒரே சிற்பியால் செய்யப்பட்டது எனவும், இந்த இரு சிற்பங்களும் ஒரே போல காட்சியளிக்கும் எனவும் ஒரு கூற்று இருக்கு. கருவறையின் உள்பகுதியில் நந்தீஸ்வரர் ஒரு பகுதியாக சாய்ந்து இருக்கிறதா வடிவமைக்கப்பட்டிருக்கிறாரு. பெரிய வடிவிலான நந்தி ரொம்ப நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறாரு. நந்தீஸ்வரர் தாண்டி சிவபெருமான் எல்லா அறிவியல் ஆசனங்களையும் ஆச்சரியப்படுத்துவோன்னும் சாசனம் செய்கிறாரு. இந்த பிரபஞ்ச அணுக்கள் எல்லாமே இந்த ஆதிசிவன் இயக்குவது தான் என்பது சைவர்களின் வாக்கு. மிகவும் அழகான தரிசனம். நம்புவோருக்கு இதுதான் மோட்சம். ரொம்ப அருமையாக இருக்குது. கரியும் சிவனும் ஒன்று, இது அறியாத வாயிலவும் மண் என்கிற கூற்று குமரி மண்ணுக்கு மட்டும் உரித்தானது என்பதை உணர்த்தும் வகையில் நிறைய கோயில்கள் சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் கட்டப்பட்டு ஒற்றுமையுடன் வாழ்ந்ததற்கான ஆதார சின்னமாகவே விளங்குது. பெருமாள் கோயிலும் அழகான ஒரு கொடிமரத்தில் தொடங்கி பலிபீடம் அதை கடந்து அழகான சிற்பங்களை கொண்டதாக உள்ளது. இந்த கோயிலில் நுழைவு வாசலில் கருடரோட சிற்பத்தையும் ஆஞ்சநேயரோட சிற்பத்தையும் பார்க்க முடியும். இதை தாண்டி உள்ளே போன உடனே திண்ணை அமைப்பை பார்க்க முடியுது. இந்த திண்ணை அமைப்பு பஜனைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். இந்த திருமால் கோயில்லையும் கருவறையை சுற்றி உள்பிரகாரம் மற்றும் சுற்று மண்டபம் ரொம்பவே நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த சுற்று மண்டப தூண்கள்லையும் வேணாட்டு அரசர்களின் புடைப்பு சிற்பங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த புடைப்பு சிற்பங்கள் ரொம்ப நேர்த்தியாக பொறிக்கப்பட்டிருந்தாலும் சுண்ணாம்பு பூசப்பட்டு இதன் தத்ரூபம் மறைக்கப்பட்டிருக்கு. இந்த இரண்டு கோயில்களும் தனித்தனி கோயில்களாகவே இருக்கிறது. ஆனால் இரண்டிற்கும் ஒரு கோயிலிருந்து அடுத்த கோயிலுக்கு செல்ல வாசல் இருக்குது. ஆனால் வெளியிலிருந்து பார்க்கும்போது ஒரே கோயிலாக தெரியும் வண்ணம் சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டிருக்கு. கருவறையின் முன்பு சிறிய அழகான மண்டபம் ஒன்று நுணுக்கமான சிற்பங்களோடு வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதில் பல வகையான புராண கதைகளின் சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதன் முன்பகுதியில் சோமன நடையமைப்பு கொண்ட கருவறைக்குள்ள பெருமாள் தரிசனம் தருவது ஒவ்வொரு பக்தனுக்கும் சுழுமுனைய சுண்டி இழுக்கும். நான் திங்கக்கிழமை போயிருந்ததால் ரொம்பவே நிறைய பக்தர்களை பார்க்க முடிஞ்சுது. ரொம்பவும் அழகான மிகப்பெரிய பழமையான கோயில். கண்டிப்பாக எல்லோரும் காண வேண்டிய தமிழர்களின் தமிழன் கட்டிய பாரம்பரிய சின்னம். 1200 ஆண்டுகள் தாண்டியும் ரொம்பவே கம்பீரமாக நிற்குது. இந்த கோயிலில் மொத்தம் 5 பழமையான கல்வெட்டுகள் இருக்குது. இதில் 4 கல்வெட்டுகள் உன்னாளியிலையும் 1 கல்வெட்டு துவாரபாலகர்கள் உள்ள மண்டப திண்ணையிலையும் இருக்குது. இந்த கல்வெட்டுகள் மூலம் கோயில் கருவறை 9 நூற்றாண்டை சார்ந்தது எனவும், கருவறை தவிர மற்ற கட்டடங்கள் 1600 கட்டப்பட்டது எனவும் தெளிவாக அறிய முடியுது. இந்த சிவன் கோயிலின் உன்னாளியில் உள்ள கிபி 869 உள்ள கல்வெட்டு மிகவும் பழமையான கல்வெட்டாகும். இந்த கோயில் கோக்கர்நத்தடகர் காலத்தில் கட்டப்பட்டது என்பதற்கு இந்த கல்வெட்டே ஆதாரம். இந்த கல்வெட்டு வட்டெழுத்தாளான கல்வெட்டு. இந்த கல்வெட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஸ்வஸ்திஸ்ரீ மகாதேவர்க்கு இருக்காலும் பொலியால் இமையர் திடுவதாக ஒமாயநாடு கிழவனாயின சிங்கக்குன்ற போலன் சபையார்க்கு கொடுத்த நில் அருகலம் கலியுகம் 1451191. இதன் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒமாய நாட்டு தலைவனான சிங்கக்குன்ற போழன் என்பான் 6 கலம் நெல் சபையாரிடம் அளித்து அதில் வருகிற வட்டியிலிருந்து மகாதேவர்க்கு இருவேளை நிமந்தங்களுக்கு செலவிட வேண்டும் என்று கூறியதை குறிக்கிறது.
நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே போன்ற பழமையான ஒரு அழகான பாரம்பரியமிக்க காணொலியை காணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. மீண்டும் வேறொரு காணொலியில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். நன்றி.